శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్చిరకేసరి వేదాంతాచార్య వర్యోమీ సన్నిధత్తాం సదాశివి అసద్గురు పరంపరాయ ரெண்டு ஸ்லோகத்தினாலே 10 அதிகரணங்கள், அதுல 7 அதிகரணங்கள் பிரதானமான இந்த பாதத்துக்கு சங்கதமான அதிகரணங்கள், மீதி 3 அதிகரணங்கள்லாம் பிரசங்காத்து வந்தது. அந்த 7 அதிகரணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சர்வாதாரத்துவம், சர்வாத்மத்துவம், ஸ்வமஹிமி பிரதிஷ்டிதத்துவம், இந்த மாதிரி சர்வேஸ்வரத்துவன்ற கல்யாண குணங்கள்லாம் இங்கு சொல்லப்பட்டது 7 அதிகரணங்கள்னால அப்படின்லாம் தச்சு முடிக்கிற. இப்போ இந்த அடுத்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணமே ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கிறது கூட அது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் ஆக்ஷேபம் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இது இந்த உபநிடத்திற்கு இது முண்டகோபநிடத் வாக்கியம் தான் இங்க விசாரிக்கப்படுறது. முண்டகோபநிடத்துல அப்படியே அனுசூதமா ஆரம்பிச்சு வருது, வரச்சு அந்த ஏற்கனவே 2வது பாதத்துல முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல 5வது அதிகரணம் அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணம் பார்த்தோம். அதனாலதான் அது பரா தலக்ஷணம் அதிகம்யதே, அக்ஷரம் அதிகம்யதேன்னு ஆரம்பித்து எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அவர்ணம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த அக்ஷரத்த வாக்கியம் எது, அது மாதிரி அக்ஷரா பரதஸ்பரகான் இருக்கு, அங்க அக்ஷரத்த வாக்கியம் எது அப்படின்னா சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் வரைச்ச இது முண்டகோபநிடத் வாக்கியத்தை சேர்ந்தது, உபநிடத்துல சேர்ந்தது. அந்த வாக்கியங்கள் எல்லாமே அங்க சொல்லிட்டோம். நாம என்ன சொன்னோம், 3 சூத்திரங்கள், அதிர்ஷ்டத்வாதி குணகோ தர்மோஸ்தே, அதிர்ஷ்டத்வாதி குணகா, அதிர்ஷ்டத்வம், அத்ரேஷ்யம், அக்ராஷ்யம், அவர்ணம், அசக்ஷஸ்ரோத்ரம், இந்த மாதிரிலாம் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அந்த குணங்கள் எல்லாம் உடையவன் யாரு அப்படின்னா பரமாத்மா தான். ஏன்னாக்க தர்மத்தே பரமாத்மாவுக்கே சம்பவிக்கக்கூடிய தர்மங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு அங்க முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அதே மாதிரி விசேஷண வேதவியபதேசாத்யாந்தரவு, விசேஷணம் என்ன, வேதவியபதேசம் என்ன, இது ரெண்டுமே அங்க இருக்கு. விசேஷணம் என்ன, இது வேற அது வேறன்னு காமிச்சு கொடுக்கறது. பரமாத்மா வேற, ஜீவன் வேற, பிரகதி பிரதானம் அச்சேதனம் அது வேற அப்படின்னு சொல்றது. இப்படி விசேஷம் விசேஷிக்கப்படுகிறது. வேதம் உபதேசம் இருக்கு, எப்படி இருக்கு, அக்ஷராது பரதா பரஹா அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப இதெல்லாம் எது சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த பிரகரணம் முழுக்க பரமாத்மா பிரகரணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லி எடுத்து அதே விஷயங்களை இங்க திருப்பி ஆட்சேபிக்கிறாரு சூத்திரகாரர். அப்படின்னா சூத்திரகாரர் திருப்பி எதுக்கு சொன்னதையே சொல்லணும்ன்றதை கேட்கணும். அவன் பிரபுஷ அதை கேட்கிறான், சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படி சொன்ன, விசேஷ பேதவிய பிரதேசம் அக்ஷராசு பரதா பரஹா, அக்ஷராசு பிரதானம், அதை காட்டிலும் பரதா உத்கிருஷ்டமா இருக்கிறவன் ஜீவன், அந்த ஜீவனை காட்டிலும் பரக பரமாத்மா தான் உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு இருக்கு. அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லிருக்காரு, பாஷகாரம் சொல்றதுக்கே தேசியம் சாத்திருக்க என்ன அப்படின்னாக்கா, அக்ஷர பரதா அக்ஷராத்து பரக உத்கிருஷ்டமான ஜீவனை காட்டிலும் உசந்தவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லிருக்காரு அர்த்தம். இப்படி விசேஷணம் அதே மாதிரி பேத விபதேசம் இந்த ரெண்டு இருக்கு. கூடவே அங்க வந்து தர்மங்கள் பரமாத்மாவுக்கே உரித்தான தர்மங்கள் அங்க ஏற்கனவே சொல்லிருக்கோம். அங்க கேள்வியாயிதான் அவர் வந்து அசர்வர் வந்து கேட்கிறாரு, எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமோ அது எது சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் பரமாத்மாவை தான் சொல்ல முடியும். ஒரு பிரதானத்தையோ ஜீவனையோ தெரிஞ்சுனதுனால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இப்படிலாம் சொல்லி ரூபோபன்யாசாத்திய 3வது சூத்திரம் இங்க ரூபோபன்யாசம். அவன் வந்து சொன்ன முடியும், ஜிலோ அக்னி மூர்த்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ, அந்த மாதிரிலாம் இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் எல்லாம் பரமாத்மாவுடைய ரூபத்தை சொல்றது.
அப்படின்லாம் சொல்ற சமயத்துல அது தவறு அப்படின்னு திருப்பி எப்படி கேள்வி வரும்? அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லிதான் இங்க வந்து பரமாத்ம பிரகடனம் இல்லைன்னு ஸ்பஷ்டமா அங்க சாதிச்சிருப்போம். அந்த அதிர்ஷ்டத்துவாது முதலாவது அதிகாரத்துல இரண்டாம் பாகம் அஞ்சாவது அதிகாரத்துல அப்படி சொல்ற சமயத்துல பெரும்பாலும் இதே அதே உபநிடத் வாக்கியங்கள் எடுத்துண்டு இங்க வந்து ஜீவனாகத்தான் இருக்கட்டும் அப்படின்னு எப்படி கேள்வி வருது? அது வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு புஷ்டபேஷணம் அப்படின்னு. புஷ்டபேஷணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மாவு பிசுந்த மாவு திரும்பி திரும்பி பிசுன்றா என்ன சொல்றது? மாவு பிசுஞ்சு வச்சாச்சு, திரும்பவும் அதை பிசுஞ்சான்னாக்கா பிசுந்த மாவையே திரும்பி பிசேரியே அப்படின்னு கேட்கணும். புஷ்டபேஷணம் சொல்றாரு. அந்த மாதிரி என்ன விசித்திரமா இருக்கு. எனக்கு ஏற்கனவே விசாரம் பண்ணி அந்த பிரகரணமானது பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லட்டுமே அப்படி சொல்றதுக்கு திருப்பி இங்க ஆரம்பிக்கவே வேண்டாமே. ஏன்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லக்கூடாது. அதையே திருப்பி சொல்றாரு. அது எப்படி சொல்லலாம்? இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறோம். ஒரு பட்சி இந்த அதிகாரமே தேவையில்லை. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஆரம்பத்துல 16வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். தேவையில்லாத அதிகரணங்களை கற்பிக்க கூடாது. இது வந்து என்னன்னாக்க சாஸ்திரக்காரருடைய சம்மதி. சாஸ்திரக்காரர்லாம் என்ன சொல்றா அப்படின்னாக்கா ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, திருப்பி அதை ஆரம்பிக்க கூடாது. திருப்பி ஆரம்பிக்கிறதா இருந்தாக்கா பொது யுக்தி ஏதாவது சொல்லி ஆகணும். ஏற்கனவே ஸ்பஷ்டமா சொல்லிட்டுமே சொன்ன விஷயத்த திருப்பி ஆரம்பிச்சு ஒரு அதிகரணம் எழுதி வீணா கலக்கக்கூடாது. வீணா கலக்கக்கூடாது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவோம். எந்த விஷயமா இருந்தாலும் வையாகரணாவை பத்தி சொல்லுவா, அதாவது சம்ஸ்கிருத கிராமர் இலக்கணம், அவளை பத்தி சொல்லுவா. அர்த்தமாத்திரால் ஆகவேன சுத்ரோத்தவம் மன்யந்தே வையாகரணாக அப்படின்னு சொல்லுவா. அதாவது இவ சப்தம் எழுதுவா. நம்ம அப்படி நம்ம கோயிலுக்கு போறோம், என்ன பிரசாதம் கொடுத்தா அப்படின்னு கேட்கிறோம். உடனே சொல்ற பிரத்யோதனம் கொடுத்தா அப்படின்னா பாருங்க ததி தயிர் ஓதனம் அன்னம் சாதம் பிரசாதம். ததி தயிர் ஓதனம் சாதம் தயிர் சாதம் அர்த்தம். இத ததி ஓதனம்னு வரைச்சு அப்ப தி ஓதனம் அஞ்சு எழுத்து இருக்கு. ஆனா இதை வந்து சேர்ந்துக்கோங்க, சேரத்து அஞ்சு எழுத்து நாலு எழுத்தா மாறணும். ததி ஓதனம் தத்யோதனம் அப்படின்னு. இந்த ஒரு எழுத்து குறைஞ்சு போயிடுச்சு இல்லையோ. ததி ஓதனம் அஞ்சு இருந்தது, அஞ்சு இருந்தது இப்ப என்னாச்சு? தத்யோதனம் அப்படின்னு நாலு எழுத்தா மாறிடுச்சு. நம்ம சம்ஸ்கிருதத்துல இன்னு இச்சு இக்குன்னு மெய்யெழுத்து இருக்கே அதெல்லாம் எழுத்துல அளவுல சேர்த்துக்க மாட்டோம், அது கிடையாது. இப்போ அஞ்சு எழுத்து இருந்தது ததி ஓதனம், அதை சந்தி வச்சு சேர் ததி பிளஸ் ஓதனம் தத்யோதனம் சொல்லுவோம். இப்ப தத்யோதனம் சொன்னதுனால அஞ்சு எழுத்து நாலு எழுத்தா மாறிடுச்சு. இப்படி ஒரு மாத்திரையோ இல்லது பாதி மாத்திரையோ, மாத்திரை என்ன நம்ம சொல்றது தி தி அப்படின்னா ஒரு மாத்திரை, இது அப்படின்னாக்கா அரை மாத்திரை, அரை மாத்திரை குறைஞ்சா கூட சரி. தி அப்படின்னா தீர்க்கம், அந்த தீர்க்கம் குறைச்சி ஹ்ரஸ்வமா மாறிடும், நெடில் நெடில் போயிடும், குறிதா மாறிடும். இந்த மாதிரி அக்ஷரத்துல மாத்திரை கொஞ்சம் கூட ஒரு அரை மாத்திரையோ ஒரு மாத்திரையோ குறைஞ்சு விடுச்சோம்னாக்க இந்த வையாகரணம் இருக்காரு கிராமர் எழுதுறவா இலக்கணம் எழுதுறவா அவளுக்கு புத்திரன் பிறந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு ஆனந்தப்படுவா. அந்த மாதிரி சித்ரோத்சவம் மன்னியே வையாகரணா ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு ஆனந்தம் உற்சவம் மாதிரி நடத்துவாளோ அந்த மாதிரி ஒரு எழுத்து குறைஞ்சிருச்சோம்னாக்க அரை மாத்திரை குறைஞ்சிருச்சோன்னா ஒரு மாத்திரை குறைஞ்சிருச்சோம்னாக்க அவ்வளவு சந்தோஷம் வந்துருமா வையாகரணம். அந்த மாதிரி நம்ம சாஸ்திரம் எழுத சமயத்துல ஒரே அதிகாரத்துல சொல்ல வேண்டியத ரெண்டு அதிகாரமா சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்ப ஒரு அதிகாரம் போடவே வேண்டாமே. அது மாதிரி ஒரே வாக்கியத்துல சொல்ல வேண்டியதை
ரெண்டு வாக்கியம் சொல்லக்கூடாது. இது சாஸ்திரக்காரருடைய மரியாதை. அதுலேயும் வேதாந்த வேத வாக்கிய விசாரம் பண்ணணும். வேத வாக்கியம் விசாரம் பண்ணத்த ஒரு பதத்துக்கோ ஒரு வாக்கியத்துக்கோ ஒரு பேரகிராஃப் பேரா பங்கிக்கோ வியாக்கியானம் பண்ணிட்டோம்னாக்கா திருப்பி அதை பற்றி போகக்கூடாது. போனாக்க ஏதாவது நூதனமான யுக்தி இருந்தால்தான் போகலாம். அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லையே. ஏற்கனவே முண்டகோக நடத்த சொல்லப்பட்டதுன்னா பிரம்ம பிரகரணம் பரமாத்ம பிரகரணம் அப்படின்னு ஸ்தாபிச்சிட்டோமே. அப்படி ஸ்தாபிச்ச விஷயத்தை திருப்பி இங்கே எதுக்க ஆரம்பிக்கிற? அது வேண்டவே வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு என்னது அர்ச்சமாவையே திருப்பி திருப்பி அழைச்சிருக்கு, அது தேவையில்லையே அப்படின்னு கேட்டால் வாஸ்தவம் தான். அவர் வந்து ஆக்ஷேபிக்கிறது சரியாக தான் இருக்கு. ஆனாலும் கூட சில சமயத்தில் அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் ஒரு தோணும் அர்த்தம் தோணும். அர்த்தமானது இப்போ சொன்னது என்ன சொல்லப்பட்டது? சூத்திரார்த்தம் வாக்கியார்த்தமோ நம்ம சொல்லிட்டு இருப்போம்னாக்கா அந்த வாக்கியத்துக்கு பரமாத்ம பரம்தான் அது வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் கூட சந்தேகம் வந்துடுறது. சந்தேகம் வந்துருச்சுன்னாக்கா ஏன் ஜீவபரமா தான் இந்த வாக்கியம் இருக்கட்டமே, ஜீவபரமா இருக்கிற மாதிரி சொல்றதெல்லாம் தோன்றது அப்படின்னா கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்துருச்சுன்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்லிதான் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து இந்த உபநிஷத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாடி சம்பந்தம் இருக்கு, மனசு சம்பந்தம் இருக்கு. நாடி சம்பந்தம்ன்றது நாடிகள்லாம் நமக்கு தான் உண்டு, ஜீவனுக்கு தான் நாடிகள் இருக்கு. நாடி நம்ம நரம்புகள்லாம் சொல்றோமோ இல்லையோ 72,000 இருக்குன்னு சொல்றா ஆனந்த் ஸ்ரீகிருஷ்ணன் பெரியாண்டவன். அந்த மாதிரி நாடிகள்லாம் நிறைய நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு. இந்த நாடி சம்பந்தம்ன்றது ஜீவன் கிட்ட தான் இருக்கு, பரமாத்மா கிட்ட இல்லை. அதே மாதிரியாக மனசு, இந்த மனசு வந்து இதெல்லாம் ஜீவனுக்கு தான் அன்வயிக்கும். ஏன்னா பரமாத்மாவுக்கு சொல்லச்ச அப்ரமோ ஷமனாக அப்படின்றது, அவனுக்கு பிராணம் இல்லை, அவனுக்கு மனது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறது. அதே மாதிரியாக அபானிபாதோ ஜவனோ கிரகிதா அப்படின்றது, அபானிபாதா அவனுக்கு கை இல்லை, அவனுக்கு கால் இல்லை, ஆனால் வேகமா ஓடுவான், ஆனால் கிரகிப்பான் வாங்கிப்பான். கையெல்லாம் எப்படி வாங்கிப்பான்? அதான் பரமாத்மா. அதுக்கு அர்த்தம் வேற சொல்றோம், வேற அர்த்தம் சொல்லிடுவோம். ஆனால் இங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த நகைப்பிற்கு என்ன கேள்வி பதில் சொல்றது? நாடி சம்பந்தம் இருக்கு, இந்த நாடி சம்பந்தமானது ஜீவ விஷயமா தான், பரமாத்மா விஷயமா இல்லை, மன சம்பந்தம் இருக்கு. இவைகள்லாம் அப்படியே நமக்கு இப்ப நாடி எங்க போறது நமக்கு எப்படி தெரியும்? ஆனா பின்னப்பட்டிருக்கு, அது சூக்ஷமா இருக்கு. சூக்ஷமான இருக்கிறதுனால இது ஜீவனுக்கு தானே சேரும், பரமாத்மாவுக்கு இது சேரவே சேராது. அதே மாதிரி அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பௌதா ஜாயமானது அஜாயமானோம் பௌதா ஜாயத்தே, இது பிரமாண விஷயம். ஆனால் இங்க வந்து பௌதா ஜாயமானத்துனாக்க நமக்கு தான் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படிங்கிற ஆழ்வார், மாறி மாறி பல பிறப்பு நமக்கு. இன்னைக்கேதோ பிராமணனா பிறந்திருக்கோம், பிராமண குலத்துல பிறந்து அற்புதமா வேதாந்தம் கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய புண்ணியங்கள்னால நமக்கு கடத்திருக்கு பாக்கியம். ஆனால் முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் இருந்ததோ, எப்படி எப்படிலாம் இருந்தோமோ யாருக்கு தெரியும்? அடுத்த ஜென்மம் நமக்கு கிடையாது. நம்ம ஆச்சாரியெல்லாம் தேசியை சொன்னார்கள், மாதாதி தனசுலகமான் வாசுதேவ அஸ்திதானே ஜாத்தோகம் ஜனனியோ ஏகலட்சியம் தயாயாக தத்தோ விஷ்ம பரிஜனதையா தேசிகை. அதனால நம்ம ஆச்சாரியெல்லாம் நம்ம வந்து பிரம்மாவுடைய திருவடிகளை சேர்த்து விட்டுட்டோம். நம்மள இது சேர்த்து விட்டதுனால நமக்கு வந்து அடுத்த பெற வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம ஆசிரியத்து ஆச்சாரியால்னா அவ்வளவு ஒசந்த ஆச்சாரியால், அதனால நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம், பல ஜென்மாக்கள். அந்த ஜென்மாக்கள்லாம் எப்படி எப்படின்னா நமக்கு இருந்திருக்கு,
அதனால பகுதாஜாயமானதுன்றது கர்மாதீனமான ஜென்மாக்கள். இந்த கர்மாதீனமான ஜென்மாக்கள்னா ஜீவனுக்குதான் வரும், பரமாத்மா வரவே வராது. நாடி சம்பந்தம் அந்த மாதிரி, மன சம்பந்தம் அது மாதிரி, இந்த இது இருக்கே பௌதா ஜாயமானத்துவம், பிராண சம்பந்தம் இருக்கு, இவைகள்லாம் எவ்வளவு இருக்கு. இவைகள்லாம் இருக்கிறதுனால இதை எப்படி வந்து பரமாத்ம விஷயமா சொல்ல முடியும்? எல்லாம் ஜீவ விஷயமா தானே இருக்கு. ஜீவ விஷயமா இருக்கிறதுனால இங்க ஒத்துண்டுதான் ஆகணும். இப்ப பின்னாடி ஒரு வாக்கியம் வரப்போ, பின்னாடி ஒரு வித்தம் வரப்போ, ஒரு தகர வித்தியும் இருக்கும். அந்த தகர வித்தியில ஒரு வாக்கியம் இருக்கு, அஷ்ட குணங்களை சொல்லும். ஏஷ ஆத்மா அபகத பாத்மா விதரா தினத்தியு அப்படின்னு வரிசையா வருது. விசோகா விதிகிஸ்தா அபி பாசா சத்தியகாமா சத்தியசந்தப்பான எட்டு சொல்றாங்க. அபகத பாத்மா பாபம் இல்லாதவன், விதரக ஜரை நரை இல்லாத கிழத்தனம் இல்லாதவன், அது மாதிரி விதரக விசோகா சோகம் இல்லாதவன், அது மாதிரி விதிகிஸ்தா பசி இல்லாதவன், அபிபாசா தாகம் இல்லாதவன், சத்தியகாமா சத்தியசந்தப்பா அப்படின்னு எட்டு குணங்கள். முதல் ஆறு குணங்கள் ஹேயமான குணங்கள் இல்லாதவன் அர்த்தம். ஹேயம் தானே பசி கிழத்தனம் அது மாதிரி வந்து தாகம் இதெல்லாம் இரு, இதையெல்லாம் வந்து நீச்சமானது, அதெல்லாம் வந்து ஹேயம். அந்த ஹேயமான குணங்கள் அற்றவன் முதல் ஆறு, அபகதாத்மத்துவம் விஜரத்வம் விசோகத்துவம் விதிகத்துவம் அபிபாசத்துவம் இதெல்லாம். ஆனால் சத்தியகாமத்தும் சத்தியசங்கல்பத்துவன்றது கல்யாண குணங்கள். இது ஏஷ ஆத்மா அபகத பாத்மான்ற வாக்கியத்தில் சொல்லப்படுறது. அதன் பிறகு திருப்பி ய ஆத்மா பாருங்க, இதான் வித்தியாசமே. அங்க ஏஷ ஆத்மா அபகத பாத்மான்றது பரபிரம விஷயம். ய ஆத்மா அபகத பாத்மான்னு ஆரம்பிச்சிருக்கு, ய அபகத பாத்மா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, அது ஜீவாத்ம விஷயம் அப்படின்னுட்டு அங்க நிர்ணயம் பண்ண போறோம். உத்தராச்சே ஆதிபூதஸ்வரூபத்து அப்படின்னு சூத்திரம். அதனால இது வந்து பரமாத்ம விஷயம் ஒரு வாக்கியம் ஏக ஆத்மான்றது, அதே ஜீவாத்ம விஷயம் இன்னொரு வாக்கியம் ஏக ஆத்மா அபகத ஆத்மான்றது. அப்படி சொன்னதுனால இந்த ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வாக்கியங்களையும் குழப்பின்றோடு தான் பூர்வபக்ஷி. ஒரே வாக்கியம் தான் இது, ஒரே விஷயத்தை தான் சொல்றது, அதனால ஜீவனாகவே இருக்கட்டும்னு ஆட்சேபம் பண்ணி. இந்த மாதிரியாக இந்த அஷ்டகுணங்களை வச்சுருந்தா அந்த ஆட்சேபம் வருது, அஷ்டகுணங்களை வச்சுருந்தா ஆட்சேபம் வருது. ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்து விளையாடுது, இந்த அது இங்க எக்ஸாம் செஞ்சுக்கணும்லையோ, இப்ப ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்து பார்த்துட்டு இருக்கேன், இப்ப பரம பாக்கியமா இருக்கு. இப்போ அஷ்டகுணங்கள் வந்து ரெண்டு பேருக்கு உண்டு, என்ன சுவாரஸ்யம்ன பரமாத்மாவுக்கு அது சுவாபாவிகம், எப்பொழுதும் இருக்கிறது. ஜீவனுக்கு எப்பொழுதும் இருந்தாலும் கர்மாவனால சங்குச்சிதமாக எழுதுறது. அது எப்ப வரும்னாக்க முக்தி தசையில தான் சரியா இருக்கும். முக்தி தசையில தான் உத்தராச்சு ஆவிர்பூதஸ்வரூபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக இங்க வந்து இதை கேட்கிறான். நாடி சம்பந்தம் என்ன, அந்த மாதிரி பகுதா ஜாயமானம் பலவாறு பிறக்கிறது, ஓடி ஓடி பலவிறப்பும் பிறந்து அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நமக்கு பிறப்பு, எவ்வளவு மோசமான ஜென்மாக்கள் நாம் எடுத்திருக்கோம், எப்படிப்பட்ட அழுப்பு உடம்பெல்லாம் நமக்கு சேர்ந்திருக்கு, அவங்க கூட வந்திருக்கோம் அந்த மாதிரி. அதனால அதுக்கப்புறம் சொல்றேன், இப்படி இந்த மாதிரி குணங்கள்லாம் தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே, இவைகள்லாம் ஜீவனுக்கு தானே வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராது. அது என்ன, நீங்களே ஒத்துருக்கீங்களே, அவன் நித்தியன், அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது, அவனுக்கு பல சிறப்புகள்லாம் நம்மளை மாதிரி கிடையாது, அத மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களே. அது மாத்திரம் இல்லாம நாடி சம்பந்தம்னா ஜீவனுக்கு உண்டு, பிராணன் அவனுக்கு அப்ராணகா அமனாகா அப்படின்லாம் இருக்கு. அப்ராணா அப்ராணோ சமனா சுப்ரம் சுப்ரம் அப்படின்னு இருக்கு. அப்ராணகா பிராணன் இல்லாதவன், அமனாகா மனசு இல்லாதவன், சுப்ரம் அதனால புகழோடு கூடினவன், தோஷமற்றவன் அப்படின்னா இந்த வாக்கியம் இருக்கே. அப்படி இருக்கு, இது வந்து
ஜீவ பிரமாதான் இருக்கணும் அப்படின்ட்டு பிரகரணம் பேதமா போயிடுறது. அங்க சொன்னது முண்டகோபனிஷத்துல சொன்னது முதல்ல அந்த அந்த அதிர்ஷ்டவாதி குணகாரி கணத்துல சொன்னது பரமாத்ம பிரகரணமா இருக்கட்டும், இப்ப சொல்லப்படுறது ஜீவாத்ம பிரகரணமா நிச்சயம் வந்துட்டு. எனவே ரெண்டு பிரகரணமும் திருச்சி தெரிஞ்சு போயிருக்கு. குருபக்ஷியோட அபிப்பிராயம் முதல்ல சொல்லப்பட்டது பரமாத்ம பிரகரணம், இப்ப சொல்லப்படுறது ஜீவாத்ம பிரகரணம். இப்படி பிரகரண பேதம் வந்துடவே குருபக்ஷி ஆட்சேபிக்கிறான், ஜீவனாத்தான் இருக்கட்டுமே இது அப்படின்னு ஆட்சேபம் பண்றான். அப்படியா? அப்படி ஆட்சேபம் பண்ணாக்கா ஏன் அத அந்த அதிகாரத்திலே ஆட்சேபம் பண்ணிருக்கலாமே? ஏன்னாக்கா முண்டகோபனிஷத்து வய வாக்கியம் தானே, அதே அதிகாரத்திலேயே இனி ஆட்சேபம் பண்ணி பதில் சொல்லாம சூத்திரக்காரர் ஏன் இந்த இது இந்த மூணாம் பாகத்துல முதல் அதிகாரத்துல இதை பத்தி எதுக்கு அதை தாய்க்கணும்? அது அவருடைய வேண்டாமே, அதுலயே சொல்லிருக்கலாமே. தனியா ஒரு பாதம் கற்றுக்கு, அந்த பாதத்துல ஒரு தனியா அதிகாரம் கற்றுக்கு, அந்த அதிகாரத்துல முன்னாடி அதிகாரத்துல சேர வேண்டியது, முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதம் அஞ்சாவது அதிகாரத்துல சேர வேண்டிய விஷயத்த முதல் அத்தியாயம் மூணாம் பாதம் முதல் அதிகாரத்துல சேரும்படி ஏன் சூத்திரகாரம் பண்ணணும்? அது பண்ண வேண்டாமே அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை. அங்க அஸ்பஷ்டமான வாக்கியங்கள், அஸ்பஷ்டமான ஜீவன் பிரதானம் அசேதனம் இவைகளுடைய அடையாளங்களை அஸ்பஷ்டமா சொல்லும், ஆனால் இங்க ஸ்பஷ்டமா சொல்றது. அஸ்பஷ்டதனம் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம் சாயானுசாரிக்க அப்படிங்கிற பிரிவா, அதனால இது ஸ்பஷ்டமான ஜீவனுடைய அடையாளம், அங்க அஸ்பஷ்டமான ஜீவனுடைய அடையாளம் அல்லது அச்சேதனத்தினுடைய அடையாளம் அஸ்பஷ்டமான இருந்தது. இதுவோ ஸ்பஷ்டம், இந்த பாதம் ஸ்பஷ்டமான ஜீவன் பிரதானம் இவைகளுடைய அடையாளங்களை விசாரிக்கக்கூடிய பாதம். இவனுடைய அந்த ஜீவனுடைய அடையாளமும் அல்லது அச்சேதனமான பிரதானத்தினுடைய அடையாளமும் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் உபநிஷத் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை எடுத்துட்டு இங்க விசாரிக்கிறார். அதே முன்னாடி அஸ்பஷ்டமான ஜீவாதிலிங்கமான வாக்கியங்களை எடுத்து விசாரம் பண்ண, அதனால பாத பேதம் வந்துருச்சு. இப்படி பாதார்த்தமானது வேற வேற, பாதார்த்தம் வேற வேற இருக்கு, எந்த பாதத்துல எந்த அர்த்தம் வருதோ அத அந்த பாதத்துல தான் சொல்லணும், அதை விட்டுட்டு இதுல சொல்லக்கூடாது அப்படி சொன்னாக்கா அது தவறு. அதனால இங்க சொன்னாரு. சரி, இப்ப இந்த மாதிரி அவன் ஆட்சேபம் பண்றான், அதுக்கு என்ன சொல்ல இது போகிறது ஆட்சேபம் பண்ணி பதில் சொல்லணும்னாக்கா திருப்பி எப்படி இவன் கேள்வி கேட்க மாட்டானோ அப்படின்னு நிர்மூலம் பண்ணிடணும், நிர்மூலம் உண்மூலியதே அப்படிங்கிறது. அவளுக்கு வந்து திரும்பி அவன் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படியே அதை மூலச்சேதம் வேரோடு அறுத்து விடணும். ஏன் அப்படின்னாக்க சுந்தரகாண்டத்தில் வரும் அனுமான் சொல்றார், இது வந்து இந்த ரணசேஷம் அக்னிசேஷம்லாம் விடக்கூடாது, கடன் கணக்கை நம்ம கடன் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடன் மீறி வைக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் உடனே உடனே நம்ம அடைச்சிடணும். இல்லை என்ன என்ன தெரியுமோ அந்த கடனுடைய வட்டி ஏறிண்டே போய் நடிக்க போயிடும். அது மாதிரி அக்னி இருக்கும், அக்னியை முழுக்க அணைச்சிடணும், கொஞ்சம் கூட மீதி வைக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டோடனே என்ன ஆகுன்னாக்கா திருப்பி அக்னி தரவிடும். அது மாதிரி யாராவது பிரம்மகாரணவாதத்துக்கு ஆக்ஷேபம் பண்றாளோ அதெல்லாம் தவறுன்னு சொல்றாலோ அவளை சர்வாத்மரா ஒழிச்சிடணும். ஏன்னா இந்த பிரம்மகாரணவாதத்தை ஒருத்த வந்து ஆக்ஷேபித்தான்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு அபச்சாரம். பரமாத்மாவுக்கு பரமாத்மாட்ட அபச்சாரப்படுற மாதிரி தானே, பரமாத்மாவுடைய கல்யாண குணம் நம்ம குறைச்சி இட போட்டிருக்கோம், அவனுக்கு இருக்க வேண்டியதை நம்ம ஏத்துக்கிறவன், ஜீவனுக்கு தான் உண்டுன்னுட்டு. அப்படி ஜீவனுக்கு தான் உண்டுனு ஒருத்தன் பேசினான்னாக்க அவனுக்கு சொல்ல வேண்டிய லட்சணத்தை நமக்கு சொல்லலாமா? அவனுக்கு சொல்ல வேண்டிய திருக்கல்யாண குணத்தை நமக்கு சொல்லிக்கலாமா? அது கூடாது இல்லையா? அதனால நிர்மூலமா நிர்மூலம் பண்ணிடணும், திருப்பி அவ கேள்வியை கேட்கக்கூடாது. அதனால இங்க வந்து சுருதிகள் இந்த வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் இருக்கோ இங்க சொல்லப்பட்ட வாக்கியங்களை கொண்டே அவளுடைய சித்தாந்த குருபக்ஷிகள் என்னென்ன ஆட்சேபிக்கிறாளோ அதெல்லாம் அடிச்சு சொல்லிருந்தோம்.
அதுக்கோசரம் இந்த மாதிரியாக நீ கேள்வி கேட்கிற, கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் கேட்கிற. இந்த இது கூட ஒரு சங்கதி விசேஷம் தான், அதாவது ஆக்ஷேப சங்கதி. இந்த அதிகரணையை ஆரம்பிக்க வேண்டாமே, ஆரம்பிக்க வேண்டாமையும் கேள்வி வந்தது. உடனே அதுக்கு பதில் இல்லை இல்லை, அது பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை. சித்தம் பிராகேவ முண்டோபனிஷதி பரமம் பிரம்ம தத்தர்ம பேதை வேதோக்தேத்ய காண்டே கிமதி புனரிமாம் பிஷ்டபேஷம் பினஷ்டீ சத்யம் க்ஷேத்ரஜ்ஞ தர்மை படுபிருபணத பிரக்ரியா பேதசங்கா பிரத்யாப்திய பிரத்யவிஜ்ஞாம் அபுனருதயம் உன்மூயதே சப்தபூர்வை. ராகேவ முண்டோபனிஷதி, முண்டோபனிஷதினா முண்டகோபனிஷதின்னு இருக்கும். முண்டகோபனிஷத்துல ராகேவ அந்த அதிர்ஷ்டத்துவாதம் கொடுக்க அதிகரணம், முதல் அத்தியாயம் இரண்டாவது வாதம் அஞ்சாவது அதிகரணம். அந்த அதிகரணத்திலேயே இது பரமம் பிரம்ம தத்த தர்ம பேதை சித்தம் தத்தர்ம பேதை. தத்தர்ம பேதம் என்ன? பிரம்மத்தினுடைய தர்மங்கள், ஜீவனுடைய அச்சேதனத்தினுடைய தர்மங்கள், ஜீவனுடைய தர்மங்கள், இவைகள்லாம் வேற வேற. அப்படி சொன்னதுனாலேயே அங்க வந்து பரமாத்ம பிரகரணம் சொன்னோம். முதல் சூத்திரத்திலேயே அதிர்ஷ்டத்வாதி குணகா தர்மோக்தேகன் சூத்திரம், தர்மோக்தேகன் சொல்லி அங்கு சாச்சிட்டு அதனால அங்கே சித்தம் ஆயிடுத்து. ராகேவ சித்தம், ராக் முன்னாடியே, ஏவகாரம் முன்னாடியே சித்தமாயிடுச்சு. என்ன எங்க சித்தமாச்சு? முண்டகோபனிஷதி, முண்டகோபனிஷத்துல பரமம் பிரம்ம பரபிரம்ம பிரகரணம், அது பரமமான பிரம்மத்து தான் அது தெரிவிக்கும் அந்த முண்டகோபனிஷத்து அப்படின்னுட்டு தெரிவிக்கப்பட்ட சித்தமாயிடுச்சு. அது எப்படி சொன்னோம்? தத் தர்ம தேவை, அது அதனுடைய தர்மம், ஜீவ தர்மம் வேறு, அது மாதிரி பரமாத்ம தர்மம் வேறு, அது மாதிரி பிரதானமான அச்சேதன தர்மம் வேறு அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பேதோக்தே பேதம் அக்ஷராசு பரத பரஹ அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க அக்ஷராசு, அக்ஷராசுனாக்க அச்சேதனம்னு ஒரு அர்த்தம், அதாவது பிரதானம்னு ஒரு அர்த்தம். பரத அதற்காட்டிலும் உத்கிருஷ்டமானவன் ஜீவன், அவனை காட்டிலும் பரஹா பரமாத்மா உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணினார். இன்னொரு யோஜனை பரதஹா அக்ஷராத்து, பரதஹன்னா வசந்தான், வசந்த அக்ஷராத்து ஜீவனை காட்டிலும் பரஹ உத்கிருஷ்டமானவன் பரமாத்மா அப்படின்னு இன்னொரு அர்த்தம். இப்படி ரெண்டு யோஜனை சொல்லிட்டேன். அதனால அந்த பேதத்தை சொல்லி ஜீவன் வேற பிரதான வேற, அதை காட்டிலும் ரெண்டுக்கு காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய பரமாத்மா வேற அப்படின்னு ஆயிடுச்சே. அதனால இது வேதோக்தே தேதி அகாண்டே, அகாண்டே அனவசரம், தேவையில்லாமல் சந்தர்ப்பம் இல்லாம எதுக்கு இதை கேட்கணும்? அகாண்டே அனவசரமாக தேவையில்லாத சந்தர்ப்பமே இல்லை. இந்த சந்தர்ப்பம் அசந்தர்ப்பமான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, சந்தர்ப்பம் வந்தா தானே சொல்லலாம். தேவையில்லாம அனவசரமா எனக்கு கிருதி எதுக்கோசரம்? புனக இமாம் கிருஷ்ணபேஷம் பிணஷ்டி, இந்த மாதிரி எனக்குக்கோசரம் இந்த உபநிடத்து வாக்கியத்தை எடுத்துண்டு திருப்பி எடுத்து நிர்த்தார்த்தம் பண்ற கிருஷ்ணபேஷம் பிணஷ்டி, பிசுஞ்சு வச்ச மாவை திருப்பி எடுத்து பிணஷ்டி செய்யறா, சொன்னதையே திருப்பி சொல்றாளே, அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. அதனால இது தேவையில்லாமல் இந்த அதிகரணத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பதிவு சாய்க்கிறார். சத்தியம் பாஷ்யகாரரோ சுபப்பிரகாசியாச்சாரோ ஆச்சாரியாவது சாஸ்திரக்காராலே சத்தியம்னு சொன்னாக்க அவ ஒத்துண்டான்னு நினைச்சக்கூடாது. ஏன்னாக்க அர்த்தாங்கீகாரம், அர்த்தாங்கீகாரம் தான் பாதிதான் ஒத்துக்கிறார், பாதிதான் ஒத்துக்குவார். என்ன பாதி ஒத்துக்கிறான்னாக்க அது அங்க சொல்லப்பட்டது உண்மைதான், ஆனாலும் கூட எல்லா வாக்கியங்களும் இருக்கிட்டு ஒரு வாக்கியத்தை வந்து சில பேர் எடுத்து பார்ப்போம்,
இங்கேயே ஆரம்ப நாட்கள் நடப்புறது ரெண்டாயிரத்தி முதல் பாதத்துல அதுல சொல்லிட்டு சுவாமி சாய்க்கிற தத்த வாக்கிய தேச ஸ்வரச இதி முதா கல்பயந்தஸ்து முக்தா. அதாவது ஒரு பிரகடனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு வாக்கியத்தை உண்டி அர்த்தம் சொல்லிட்டு இது நான் எங்க சித்தாந்தம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னாக்கா அவள் எல்லாம் மூடர்கள் மந்தமரிகள் மாந்தியத்து புத்தி மாந்தியத்தினால அவ சொல்றா. ஆனால் நம்ம சூத்திரக்காரர்களோ நம்ம பாஷ்யக்காரர்களோ எப்படிப்பட்டவா தெரியுமா, சர்வ சுத்திகரசிய பிரணயதி. ஏன்னா நம்ம நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணாருனாக்கா அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்கரசியம் சொல்றார். ஐக்கரசியம்னா எல்லாத்தையும் சமன்மயப்படுத்துறவான். அப்படி சமன்மயப்படுத்திச்ச அவன் பூர்வபக்ஷம் என்ன பண்ணிட்டான்னா இந்த இடத்துலையும் ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டான் நாடி சம்பந்தம். அந்த நாடி சம்பந்தத்தை மாத்திரம் எடுத்துட்டு அவன் பாட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆட்சேபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நாடி சக்கர சம்பந்தம் அதுக்கு மேல என்ன விஷயம் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, எல்லாத்தையும் பூரா அவரை பரியாலோசனை பண்ணணும். அத்தனையும் சேர்த்து பார்த்தாதான் சரியா வரும். பகுதாவிஜாயத்தை அப்படின்னு சொல்றார். பகுதாவிஜாயத்தை அஜாயமான பகுதாவிஜய பரமாத்மா கிடையாது. பரமாத்மாவும் பல பிறப்பு எடுத்துக்கிறான். நீங்க பார்க்கணும் சொன்ன பாருங்க, மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி ஆனால் வயால் என்று அதிலே கொண்டு உகந்து வந்து பாசுரங்கள பதங்களை பார்க்கணும். உகந்து வந்து தானே இன்னொருள் செய்து என்னை முற்றவும் தானான் மீனாய் அமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாயனமுமாய் கக்கியா மின்னம் கார்வண்ணனே உகந்து வந்து அப்படின்னு பெருமாளே ஆசைப்பட்டு எடுத்துக்கிறான் இவன். அதாவது பிறப்புன்றது ரெண்டு விதமான பிறப்பு, கர்மாதீனமான பிறப்பு ஒண்ணு, அதே சுவேச்சையா பிறப்பு ஒண்ணு. பரமாத்மா என்ன பண்றான் அப்படின்னாக்கா தானே தான் சங்கல்பிச்சுன்னு பிறக்கிறான், தான் சங்கல்பிச்சுன்னு பிறக்கிறான். பகவான் அவதாரம் பண்றான். அதனால அது அஜாயமான பகுதாஜாயத்தைன்றது. அதே இந்த ஜீவன் இருக்கானே அவன் கர்மாதீனமான பிறப்பு, அவன் இஷ்டப்பட்டு பிறக்க முடியுமா, நான் இப்படிதான் பிறப்பேன்னு அவன் சங்கல்பிக்க முடியுமா, சங்கல்பிச்சா நடக்குமா, சங்கல்பிச்சலாம் ஆனா நடக்காது. அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான். அது மாதிரி முக்கிய திசையில உண்டு, முக்கிய தொழில்களுக்கு உண்டு, ஆனா இந்த பத்மனுக்கு அது கிடையாது. அதனால அஜாயமானத்துவம் அல்லது பௌதாஜாயமானத்துவம்லாம் பரமாத்மாவுக்கு உண்டு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பரமாத்மா வந்து அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துட்டு இச்சையா எழுந்து விடுறான், அவதரிக்கிறான், நமக்கோசரம் அவதரிக்கிறான். இல்லைன்னா அவன் அவதரிக்க மாட்டான், நம்மளை அனுகிரகிக்கணும். அது ஒன்னே ஒண்ணுதான் அவனுடைய திருவிழம், அதனால அவன் அவதரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இத மாதிரி வந்து சத்தியம் உண்மைதான், அவன் கேட்கறத அந்த மாதிரி கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்டான், க்ஷேத்ரஜ்ஞ தர்மயி, க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவன், ஜீவனுடைய தர்மங்கள் இருக்கு. என்ன தர்மம், இப்ப சொன்னமே நாடி நாட்டிய நாடி நாடி சம்பந்தம் இருக்கு, பகுதாஜ அனுமானத்தம் இருக்கு, அது மாதிரி மனசம்பந்தம் இதெல்லாம் இருக்குது. அதனால பட்டுபிகி உபனதா க்ஷேத்திர பட்டுனாக்க இங்க ஸ்பஷ்டம்னு அர்த்தம். முன்னாடிதான் அஸ்பஷ்டமா இருந்தது போன பாதத்துல, இதுதான் சுவாமி தேவியினுடையது. என்ன படுபிகின்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்க, அதுலயே தெரிஞ்சு நின்னும் ஏன் இந்த பாதம் மாறிப்பு, அது அஸ்பஷ்டமான அப்பட்டு வருது. பட்டு இல்லை பட்டுன்னு இந்த மாணவன் ரொம்ப பட்டுவா இருக்கான் அப்படின்னா ரொம்ப திறமைசாலியா இருக்கான், இன்னும் படிச்சுன்னு பேசுறான், படிச்சுன்னு எழுதுறான், எல்லாம் படிச்சுன்னு செய்யறான் காரியம் அப்படின்னு சொன்னா பட்டுத்தம். அத மாதிரி இந்த இது பாதமே ஸ்பஷ்டமான வாக்கியங்கள், ஸ்பஷ்டமான ஜீவ தர்மங்கள் சொல்றது. ஆதரவால் அதுதான் இங்க சொல்லப்படுறது. க்ஷேத்ரஜ்ஞ கர்மீ படுபிஹி உபனத பிரக்ரியா பேத சங்கா, பிரக்ரியா பேத பிரக்ரியான பிரகரணம் அர்த்தம், பிரகரண பேத சங்க ஆசங்கா பிரகரணமானது பின்னமாப்பு எடுத்து பிரக்ரியா பிரகரணம் அதனுடைய பேதம், அந்த பேதமானது ஆக்ஷேபிக்கப்படுறது, சங்கா சந்தேகிக்கப்படுறது. உபனத்தா சங்கா உபனத்தா
இங்கே எடுத்துமரப்பட்டது. இந்த அப்பூர்வபக்ஷிகளால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அத பிரத்யபிஜ்ஞான் பிரத்யாத்ய பிரத்யபிஜ்ஞன் என்னென்ன பிரத்யபிஜ்ஞா அப்படின்னாக்கா, ஏற்கனவே பிரத்யபிஜ்ஞன் சொல்லிருக்கோம் பாருங்க. அதாவது முதல்ல சொன்னது ஒன்று உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அது இங்க அப்படியே அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கும். இதுவும் பிரத்யக்ஷமான சொல்லி, அதுவும் பிரத்யக்ஷமான சொல்லி, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் சொல்றது. அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டு அந்த வாக்கியங்கள் எல்லாம் இந்த பரமாத்மாவை தான் சொல்லும். இவன் எங்கெங்க ஆட்சேபம் பண்றவனோ கேள்விகள், நாடி சம்பந்தம், பகுதாஜாயமானத்தும், இதெல்லாம் எடுத்துட்டு அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இங்க எப்படி எப்படிலாம் சமாதானம் சொல்லப்படுறது அப்படின்னுட்டோ, இங்க இருக்கிற பிரத்யஜானங்கள், முன்னாடி சொல்ல வாக்கியங்கள், இப்ப சொல்லப்பட்ட வாக்கியங்கள், இது அத்தனையும் சமன்வயப்படுத்தி சொல்றது. அப்படி சொன்னோம்னாக்க இவர்கள் அனைத்துமே நமக்கு அனுகூலமாக போயிடுறது. அது அதுக்கோசம் பண்றது அது. இங்கேயே ஏன் அப்படின்னாக்கா, இங்க பகுதாஜாயமானத்தும் இருக்கு, நாடி சம்பந்தம் இருக்கு, வாஸ்தவம் தான். அந்த நாடி சம்பந்தம் சொல்லச்சே இன்னொன்று ஒண்ணு இருக்கு அங்க, அது அடுத்த சுலோகத்தில் வரும். என்னென்ன திலோகம், மேல்லோகம், பிருதிவி, இவைகள் அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவனுக்கு வருமா, நாடி வேணா சம்பந்தம் சொல்லிட்டு போகலாம், ஆனால் கூட அந்த நாடிங்கிறதெல்லாம் பரமாத்மா தான், அதுக்கும் ஆதாரமா இருக்கான், பரமாத்மா தான் அதுக்கும் ஆதாரமா இருக்கான் அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் அவன் தான் ஆதாரம், அவனை வச்சுட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்கு வந்து இங்க சொல்லப்படுறது. ஆதரனால இந்த முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியங்கள், பின்னாடி சொல்லப்பட்ட வாக்கியங்கள், இவைகள் அனைத்தையும் கொண்டு பார்க்கணும். இதுதான் பிரத்யபிஜ்ஞை. அந்த பிரத்யபிஜ்ஞைய பிரத்யாத்திய அதை கேபனம் பண்ணணும், ஸ்தாபிக்கணும். அந்த பிரத்யபிஜ்ஞையை காமிச்சு கொடுத்து திருப்பி என்ன பண்ணணும் தெரியுமா, சப்தபூர்வை சப்தங்கள், சப்தங்கள்ல ஸ்ருதிகள்னு அர்த்தம், உபநிடத் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் எல்லாம் சென்று அப்புனருதயம், புனருதயம், புனகாக திரும்ப திரும்ப உதிக்கிறது அர்த்தம். புனருதயம் அப்புனருதயம்னாக்க திரும்ப உதிக்கவே முடியாது, இந்த உதயமே ஆகாது, இந்த சந்தேகமே வராது, கேள்வியே வரவே வராது. இந்த கேள்வி எப்படி வராதோ அந்த மாதிரி அப்புனருதயம் உன்மூழியதே, உன்மூலனம் பண்றது, மூல் மூலம்னா வே மூழ்கியது, உன்மூழியது, தேவை பரிகரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். திருப்பி வரவே வரக்கூடாது, எந்த எப்படி அவன் சொன்னாலும் சரி, அப்படியே மூலமே அதனுடைய வேறே அறுக்கப்பட்டது ஆயிடணும். சுவாமி உத்தமர் சுவாமி உச்சந்த மூலா அப்படிங்கிற மூலமே விடுபட்டு எடுபட்டுணும், மூலத்தையே எடுத்துடணும், மூலத்தையே புடுங்கி போட்டோம்னாக்கா அப்ப திருப்பி கேள்வியே வரவே வராது. அதனால இந்த மாதிரி அதுவும் பிரமாணம், எத்தனை பிரமாணங்கள், தன் தன் ஏதாவது சூத்திரங்கள்லாம் வச்சு சொல்ல போற ஆறு சூத்திரம் இங்க, அந்த ஆறு சூத்திரங்களை கொண்டு அங்கங்க இருக்கிற வாக்கியங்களை கொண்டு எல்லாத்தையும் அடிக்க போற. அது அப்படி அடிக்கிறதுனால இந்த உபநிஷத்திலேயே இந்த வாக்கியங்கள்லேயே ஜீவன் வேற, பரமாத்மா வேற, ஜீவனாலையும் அடையப்படுபவன் பரமாத்மா, அது மாதிரி ஜீவன் புண்ணிய பாபங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கான் கர்ம பலத்தை, பரமாத்மா அதெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்லாம் சொல்லி இங்க அழகா சமாதானம் சாதிக்க போற சூத்திரங்கள். இப்படி எல்லாம் சொல்லி அடித்ததுனால அவன் ஸ்பஷ்டமான வாக்கியங்களை கொண்டு ஆட்சேபம் பண்றான், ஜீவன் தான் இருக்கட்டுமே அப்படின்னு. இவர் ஸ்பஷ்டமான பரமாத்ம வாக்கியங்களை கொண்டு அவனுடைய சித்தாந்தத்தை அடிக்கிறார், ஜீவன் கிடையாதுன்னு அடிக்கிறார். இந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டவன் பரமாத்மாதான் அப்படின்னு சுவாமி வந்து சூத்திரகாரன் அடிக்கிறார், எமயமானவர்கள் விவரிக்கிறார், சிவப்பிரகாசியா அற்புதமா சாதிக்கிறார், தேசிகன் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அற்புதமா சாதிக்கிறார். அதனால இந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது, இந்த அதிகரணம் ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த உபநிடத்துல வேற வேறையா பிரகடனம் வந்து அவன் ஆட்சேபித்தான்னாக்க, அதுவும் ஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கங்களை கொண்டு ஆட்சேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் செய்யணும். அந்த சமாதானம் செய்யறதுக்கோசரம் இந்த அதிகரணம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். இப்ப பாருங்க, சித்தம் பிராகேவ மண்டோபனிஷதி பரமம் பிரம்ம தத் தர்ம பேதை
வேதோக்தேத்யகாண்டே புனரிமாம் திஷ்டபேஷம் வினஷ்டி சத்யம் க்ஷேத்ரஜ்ஞ தர்மைஹி படிதிருபணத பிரக்ரியா வேதசங்கா பிரக்யாப்ய பிரத்யதிஜ்ஞாம் அபுனருதயமுன்முயதே சப்தபூர்வைஹி கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.